இப்போ அடுத்ததாக ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தாரோட கட்டுக்கும் ஆம்பல் மிஷின் அது மாதிரி வெரைட்டி ஆஃப் மிஷின் நிறைய மிஷின் கட்டோட சைஸ் வந்து மாறுது. கர்த்தர் வந்து பெருசாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வந்து அப்படி கிடையாது. நம்ம எப்போதுமே வந்து கட்டோட வெயிட் எப்படி இருக்குது, அதோட அழுத்தம் எப்படி இருக்குது, ஃபைன் ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்படிங்கிறப்போ இப்போது உதாரணத்துக்கு கர்த்தார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது சணல் சுற்றுற நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் பத்து வேணால் கம்மியாக இருக்கும். அதுமாதிரி கட்டோட ஒரு 4 இன்ச்சு தள்ளி தான் சுற்றும், 4 இன்ச்சு தள்ளி தான் முடிக்கும். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்னா, ஆட்டோமேட்டிக்காக சணலும் கம்மியாக இருக்கிறதுனால ரெண்டு சைடு ஓரமும் லேசாக அப்படி தூக்கினா போல் இருக்கும். நடுவுலையும் எட்ட எட்ட கொஞ்சம் சுற்றுறதுனால கொஞ்சம் புடைப்பாக இருக்கிறதுனால கட்டு வந்து உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும். அதனால் கர்த்தார் கட்டு பெருசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். அடுத்தது வந்து இப்போ இது உதாரணத்துக்கு ஆம்பல் பேலர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, சணல் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தாரில் 4 இன்ச்சுன்னு சொல்கிறது வந்து இது 1.5 இன்ச்சு. அந்த லென்த்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பேல் வந்து சுத்த ஆரம்பிச்சிடணும் 2 வாரத்துலேயும். அதனால் பேலோட ஓரத்தில் வந்து வைக்குழந்தை தூக்கிட்டு மேலே நிற்கிறதோ அது மாதிரி எதுவுமே இருக்காது. அதேமாதிரி உள்ளேயும் சணல் வந்து அதிகமாக சுற்றி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எந்த புடைப்பும் எதுவுமே இருக்காது ஆம்பல் கட்டில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது கட்டு சின்னது மாதிரி உங்களுக்கு தெரியும். இது வந்து எந்த இடத்துல மாறுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சணல் எப்படி சுற்றுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து மாறுது. இது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே வந்துட்டு சில நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டோரோட எலாங்கேஷன் இந்த பகுதிக்கிட்ட இந்த போல்ட் அட்ஜஸ்ட் பண்ணால் கட்டோட சைஸை வந்து பெருசு பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து பெருசு பண்ண முடியாது, கொஞ்சம் லைட்டாக மாற்றலாமே தவிர முடியாது. ஏன் அப்படின்னு இது வந்து பெருசு பண்ணிங்கன்னா இன்கேஸ் வந்து இந்த ராடு இருக்கே இதுக்கிட்ட இந்த இடத்துக்கிட்ட என்ன ஆகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, டோர் கொஞ்சம் எலாங்கேட் ஆன மாதிரி உள்ள பைண்டிங் சுற்றும்போது, அதாவது ஹைட் 2 அடி இருக்கு இல்லையா, அது நடுவில் அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஃபினிஷிங்கே இருக்காது, ஒரு கூடு விழுந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கே இருக்காது கட்டு. அதனால் பேலரோட சைஸை வந்து மாற்றணுன்னா அது கண்டிப்பாக முடியாத விஷயம். அது மீறியும் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு வந்து நினச்சி இந்த நெட்டெல்லாம் எலாங்கேட் பண்ணோன்னா இது வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நம்ம கண்டிப்பாக குறைச்சிரும்.